பிரேமம் படத்துக்கு அப்புறமா நிவின் பாலியும் சாய் பாலியும் சேர்ந்து திரும்ப இப்ப ஒரு படத்துல நடிக்க போறாங்க. இந்த படத்தை யாரு டைரக்ஷன் பண்ண போறது, இந்த படத்துக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் சீக்கிரமா வரப்போகுது. பத்து தலை படத்துல ஷூட்டிங்க இன்னைக்கு சென்னையில ரெசியூம் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரம் இங்க சென்னையிலே ஷூட்டிங் நடக்க போகுது. இந்த ஸ்டெடியூல் ஷூட்டிங்ல சிம்போட சேர்ந்து பிரியா பனுசங்கர் கௌதம் கார்த்திக்கும் நடிக்க போறாங்க. இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள இந்த படத்துக்கான மொத்த ஷூட்டிங்க முடிச்சிருவாங்க. சில்லுன்னு ஒரு கதை எடுத்த கிருஷ்ணாவோட டைரக்ஷன்ல சிம்பு, கௌதம் கார்த்திக், பிரியா பனுசங்கர் இந்த மூவில நடிக்கிறாங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்றாரு. டிசம்பர் 14 இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. தனுஷோட கேப்டன் மில்லர் படத்தோட ஷூட்டிங்க இன்னைக்கு திருநெல்வேலியில ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. தனுஷோட சேர்ந்து இந்த ஸ்டெடியூல் ஷூட்டிங்ல ஜான் குக்கனி நடிக்கிறாரு. பிரபாஸ் நடிக்கிற அடிப்புரிஷ் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கையும் டீசரையும் அக்டோபர் 2 ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படத்துக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்ல. இவங்க ரிலீஸ் பண்ற இந்த ஃபர்ஸ்ட் லுக்கையும் டீசரையும் வச்சுதான் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு உருவாகும். பிரபாஸ் சைஃப் அலி கான் கிருத்தி சனோன் இந்த மூவில நடிக்கிறாங்க. இந்த படம் ஜனவரி 12 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போறதா தான் நியூஸ் வந்திருக்கு. இதே பொங்கலுக்கு தான் ஆர்கே சுரேஷ் நடிச்சிருக்கிற காடுவெட்டி படத்தை ரிலீஸ் பண்ண போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. ஏற்கனவே வாரிசு படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அஜித்தோட துணிவு படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இன்னும் ரெண்டு படங்கள் இந்த பொங்கல் ரிலீஸ்ல இணைஞ்சிருக்கு. GN61 போஸ்ட் தியேட்டர்கள் ஓடிடி ரைட்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. இன்னும் இந்த படத்துக்கான ஷூட்டிங் கூட முடியல. அதுக்குள்ள இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ் வாங்கிட்டாங்க. என்னன்னு தெரியல, அமேசான் பிரைமும் நெட்ஃபிளிக்ஸும் போட்டி போட்டு இப்ப தமிழ் மூவிஸா வாங்கிட்டு இருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட இப்ப பாத்தீங்கன்னா GN61, மாமன்னன், துணிவு, சந்திரமுகி 2 ஓடிடி ரைட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுவே அமேசான் பிரைம் கிட்ட பார்த்தோம்னா வாரிசு, பிரின்ஸ், மாவீரன், கேப்டன் மில்லரோட ஓடிடி ரைட்ஸ் எல்லாம் இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ் அமேசான் பிரைமும் தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட நல்லா ரீச் ஆகிறதுக்காக தமிழ் மூவிஸ் நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க எந்த அளவுக்கு ரீச் ஆகுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தலைவர் 170 மூவியை டான் எடுத்த சிபி சக்கரவர்த்தி தான் டைரக்ஷன் பண்ண போறாருன்னு ரொம்ப நாளா நியூஸ் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அரவிந்த் சாமி இந்த மூவில நடிக்க போறதாவும் ஏற்கனவே நியூஸ் வந்துச்சு. இப்ப என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, இந்த மூவில அரவிந்த் சாமி தான் வில்லனா நடிக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. அரவிந்த் சாமி லாஸ்டா தனி ஒருவன் படத்துல அவரோட வில்லன் சித்தை காமிச்சிருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்துல ஒரு வில்லன் சித்தில ஸ்கோர் பண்றாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சீக்கிரமே இந்த மூவிக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. பொன்னியின் செல்வன் மூவில இருந்து ஒரு புது ப்ரோமோ இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா ஆதித்ய கரிகாலன், அருண்மொழிவர்மன், வந்தியத்தேவன் இந்த மூணு பேரும் குதிரையில வர மாதிரி ஒரு சீன் இருக்கு. ஆனா பொன்னியின் செல்வன் புக் படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்படி ஒரு சீனே புக்ல இருக்காது. சோ புக்ல இல்லாத ஒரு சில விஷயத்தையும் படத்துல மணிரத்னம் சேர்த்திருக்காரு போல. இது ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பெரிய ஒரு சர்ப்ரைஸ் தான். இன்னும் என்னென்ன புது விஷயங்களை படத்துல சேர்த்திருக்காருன்னு படம் வந்தா தான் தெரியும். பொன்னியின் செல்வனோட டோட்டல் ரன் டைம் 2 மணி நேரம் 46 நிமிஷம். இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1 மணி நேரம் 21 நிமிஷம், செகண்ட் ஹாஃப் 1 மணி நேரம் 25 நிமிஷம். நானே வருவனோட டோட்டல் ரன் டைம் 2 மணி நேரம் 3 செகண்ட். இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் 55 நிமிஷம் 55 செகண்ட், செகண்ட் ஆஃப் 1 மணி நேரம் 4 நிமிஷம் 8 செகண்ட். ஏற்கனவே தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஜிஎன் விக்ரமோட கோபுர படம் இன்னைக்கு நைட்டு சிம்பிளி சவுத்துல பிரீமியர் ஆகுது.